சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்தவர் கோகுலகிருஷ்ணன். இவர் சென்னையில் மிகப்பெரிய ஜவுளி அதாவது டெக்ஸ்டைல் நிறுவனத்தை நடத்திட்டு வராருங்க. சென்னை மட்டுமில்ல, வட மாநிலத்திலையும் இவருக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. மிகப்பெரிய பணக்காரரான கோகுலகிருஷ்ணன் சென்னை அண்ணா நகரில் ஒரு ஆடம்பர பங்களாவில் வாழ்ந்துக்கிட்டு வராரு. கோகுலகிருஷ்ணன் தன்னுடைய மனைவி கோகிலா, மகள் பிரீத்தி, மகன் அகிலேஷுடன் அந்த பங்களாவில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வராரு. மகள் பிரீத்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு அப்பாவுக்கு ஹெல்ப்பாக பிஸ்னஸில் இருக்காங்க. மகன் அகிலேஷ் என்ன பண்ணுறாருனா டாக்டருக்கு படிச்சுட்டு வராரு. அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போயிட்டு வர பழக்கம் கோகுலகிருஷ்ணனுக்கு இருக்குங்க. இப்படி ஒரு டைம் வெளியூருக்கு போயிட்டு வரும்பொழுது கூடவே ஒரு இளம் பெண்ணையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்த கோகுலகிருஷ்ணனோட குடும்பத்தார் பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. யார் இந்த இளம்பெண், எதுக்காக வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோகுலகிருஷ்ணனோட மனைவி கேட்குறாங்க. இந்த இளம்பெண்ணை நான் காரக்குடியிலிருந்து கூப்பிட்டு வந்தேன், பிஸ்னஸ் விஷயமாக காரக்குடிக்கு போகும்போது இந்த இளம் பெண்ணை சந்தித்தேன். இந்த பெண்ணு பேர் இந்துமதி, பாவம் அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரு அனாதை, ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணித்தாங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க, நான் தான் வீட்டு வேலைக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கோகுலகிருஷ்ணனோட மனைவி கோகிலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம வீட்டில் தான் ஏற்கனவே நிறைய வேலைக்காரங்க இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு இந்த பெண், நமக்கு வேண்டாங்க, இந்த பெண்ணை திருப்பி அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் வேலை தரேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டேன், இப்போ வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்புனா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிற வேலைக்காரங்களோட வேலைக்காரங்கள இருந்துட்டு போட்டுமே, பாவம் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு பாவம்னு சொல்லி ஒரு வழியாக தன்னுடைய மனைவியை சம்மதிக்க வைக்கிறாரு கோகுலகிருஷ்ணன். அடுத்ததாக அந்த வேலைக்கார பெண் இந்துமதியை அவளுக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய பங்களாவில் ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்து அந்த ரூமில் தங்க வைக்கிறாரு கோகுலகிருஷ்ணன். நாளடைவில் கோகுலகிருஷ்ணன் மற்ற வேலைக்காரங்களை விட இந்துமதி மேலே அதிக அக்கறையாக இருக்கார். அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போயிட்டு வரும்பொழுது ட்ரெஸ் வாங்கி வந்து தர்றது, வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது அவளுக்கு பிடிச்சதாக வாங்கி கொண்டு தர்றதுன்னு சொல்லி கோகுலகிருஷ்ணன் செஞ்சுட்டு வராரு. அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போயிட்டு வரும்பொழுது இந்துமதிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து தர்றது, இந்துமதிக்கு பிடிச்ச மாதிரி உணவு பண்டங்களை வாங்கிட்டு வந்து தர்றதுன்னு சொல்லி கோகுலகிருஷ்ணன் செஞ்சுட்டு வராரு. இதையெல்லாம் ஆரம்பத்தில் சாதாரணமாக எடுத்துக்கிட்ட கோகுலகிருஷ்ணனோட மனைவி ஒரு கட்டத்தில் கோகுலகிருஷ்ணன்கிட்ட இதை பற்றி நேரடியாகவே கேட்குறாங்க. என்னங்க இதெல்லாம், பாவம் அப்படின்னு சொல்லி வேலை போட்டு கொடுத்து வீட்டோட தங்க வச்சிங்க, மற்ற வேலைக்காரங்களை விட இந்த வேலைக்கார பொண்ணு மேலே அதிக அக்கறையாக இருந்தீங்க, இப்போ என்னடனா வெளியூருக்கு போயிட்டு வரும்பொழுது அவளுக்கு பிடிச்ச மாதிரி தின்பண்டம் துணியெலாம் வாங்கிட்டு வந்து தர்றீங்க, இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லி அந்த இந்துமதியை பற்றி ரொம்பவும் ஆதங்கப்பட்டு தன்னுடைய கணவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாள். சொல்லுங்க, மற்ற வேலைக்காரங்கள்ட்ட இல்லாமல் அக்கறை இந்த பெண்ணுக்கிட்ட மட்டும் காட்டுறீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்பா அம்மா இல்லாத சின்ன பொண்ணு இல்லையா, அதனால தான் பாவப்பட்டு ஏதாவது வாங்கிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு கோகுலகிருஷ்ணன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் அந்த வேலைக்கார பொண்ணு இந்துமதிக்கு உடம்பு முடியாமல் போகுதுங்க. கோகுலகிருஷ்ணனோட ஃபேமிலி டாக்டர் வந்து இந்துமதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாரு. அன்னைக்கு நைட்டு கோகுலகிருஷ்ணன் மட்டும் யாருக்கும் தெரியாமல் இந்துமதியோட ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியே போகிறாரு. ஆனால் இந்த காட்சியை எல்லாம் மறைஞ்சு நின்று கோகுலகிருஷ்ணனோட மனைவி பார்க்குறாங்க. அடுத்த நாளும் கோகுலகிருஷ்ணன் இந்துமதிக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அக்கறையாக நலம் விசாரிக்கிறதுன்னு சொல்லி கோகுலகிருஷ்ணன் இப்படியே பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த காட்சியை எல்லாம் பார்த்துக்கிட்டு கோகுலகிருஷ்ணன் மனைவி தன்னுடைய மகள் பிரீத்தி கிட்ட சொல்லி ரொம்பவும் புலம்பிக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பா சரியில்லைம்மா, எங்கே இருந்தோ ஒரு வேலைக்கார பெண்ணை கூட்டு வந்து நான் வேணான்னு சொல்லி கேட்காம அப்பா அம்மா இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டு நம்ம வீட்டிலையே தங்க வச்சு இப்போ அந்த பெண்ணை விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு, இது என்னமோ எனக்கு தப்பாப்படுதுமான்னு சொல்லி ரொம்பவும் புலம்புறாங்க. உங்கள் அப்பாவோட போக்கு எனக்கு பிடிக்கலம்மா, அடுத்த வாரம் உனக்கு நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சு சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் அதை பார்த்துட்டு சந்தோஷமாக கண்ண முடிடுவேன், சந்தோஷமாக செத்து போயிடுவேன்னு சொல்லி குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்பா ரொம்ப நல்லவர்னு நமக்கு தெரியாதா, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் பாசமாக நடந்திருப்பாரு, அந்த பொண்ணை பார்த்தா தப்பான பொண்ணு மாதிரி தெரியலம்மா, நீ மனசை போட்டு வீணாக குழப்பிக்காதன்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவை ஆறுதலைப்படுத்துகிறாங்க அந்த பிரீத்தி. அந்த டைமில் கோகுலகிருஷ்ணன் அந்த வேலைக்கார பெண் இந்துமதியோட ரூமுக்கு போகிறத கோகுலகிருஷ்ணனோட மனைவியும் மகள் பிரீத்தியும் கவனிக்கிறாங்க. நான் சொன்னால் நீ நம்பலாம்மா, அங்கே பாருமா இப்போ மணி என்ன ஆகுது, நைட்டு 11 மணி ஆகுது, இந்த டைமுக்கு உங்கள் அப்பா எதுக்காக அந்த வேலைக்கார பெண் இந்துமதியோட ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூமை நோக்கி அம்மா மகள் ரெண்டு பேருமே நடக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே அந்த வேலைக்கார பெண் இந்துமதி கோகுலகிருஷ்ணனோட கையை பிடிச்சிக்கிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. அந்த வேலைக்கார பெண் இந்துமதி குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, வேணாம்பா நான் ஊருக்கே போயிடுறேன், ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் சேர்ந்து நான் தங்கிக்கிறேன், ஏதாவது ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்து பொழைச்சிக்கிறேன், என்ன நீங்கள் எம்என்சி வரைக்கும் படிக்க வச்சுருக்கீங்க அது போதும்பா, என்னால் உங்களுக்கு தான் பயங்கர சிரமம் பயங்கர கெட்ட பேர், நான் உங்கள் முதல் மனைவியோட பொண்ணுன்னு சொல்லி சித்திக்கும் தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் தெரியாமல் இருக்க நீங்கள் எந்த அளவுக்கு பயந்து பயந்து வாழ்கிறீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது,
வேணாம்பா, நீங்க படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோகுலகிருஷ்ணனோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா இந்துமதி. இல்லம்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் உங்கள் அம்மாவும் உயிருக்கு உயிராக காதலித்தோம். அந்த உரிமையில் நாங்கள் நெருங்கி பழகிட்டோம், அதாவது கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டோம். அதனால் உங்கள் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு தீவிரமாக இருந்தேன். ஆனால் உங்கள் அம்மா அந்த டைமில் வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டா. என்னுடைய இதயமே நொறுங்கி போகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னான். அது என்னன்னா, அனாதையாக இருந்த உங்கள் அம்மாவை எடுத்து வளர்த்த ஒரு பணக்காரரோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தர்றதா எங்கள் அப்பாவும் அந்த பணக்காரரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க போல. அந்த டைமில் உங்கள் அம்மா என்னை சந்திச்சா. அப்போ என்ன சொன்னான்னா, என்னை குழந்தையிலிருந்து தூக்கி வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கினவரோட அந்த தெய்வத்தோட பொண்ணை உங்களுக்கு வாழ்க்கை துணையாக கல்யாணம் பண்ணி தர போகிறாங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக நான் இருக்க விரும்பலை, எனக்கு மனசாட்சி இடம் தெரில அப்படின்னு சொன்னான். என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, என்னை சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்த ஆளாக்கின அந்த பெரியவரோட பொண்ணை தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர போகிறாங்க. அவங்க பேசிக்கிட்டாங்க, நான் கேட்டேன், தெரியாமல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணிட்டோம். இந்த விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கைக்கு நான் பெரிய பாதகமாக அமைஞ்சிருவேன். அவள் என் கூட பிறக்கலனாலும் என் தங்கச்சி தான், அவள் என் மேலே அந்தளவுக்கு உயிராக இருப்பாள். அவளோட வாழ்க்கையில் நான் இடைஞ்சலாக இருக்கிறதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். என்னை சொந்த அக்காவாக ஏற்றுக்கிட்ட அந்த பொண்ணுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது. என் தங்கச்சியோட வாழ்க்கையில் நான் இடைஞ்சலாக இருக்க முடியாது. அதனால் என்னை மறந்துடுங்க, எங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டா அந்த மகராசி. அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவள் முடியவே முடியாதுன்னு சொல்லி திட்டவட்டமாக மறுத்துட்டா. அனாதையாக இருந்த தன்னை எடுத்து வளர்த்த காரணத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையையே தியாகம் பண்ணிட்டா அந்த மகராசி. எனக்கும் வேறு வழி தெரியாமல் உங்கள் அம்மாவோட பேச்சை மீற முடியாமல் நான் எங்கள் அப்பா பார்த்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், நானும் உங்கள் அம்மாவும் நெருங்கி பழகினதால் உங்கள் அம்மா கர்ப்பமாயிட்டான்னு. அதுக்கப்புறம் அவளை சந்தித்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி ரொம்பவும் பிடிவாதம் பண்ணேன். ஆனால் அவள் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் எனக்கே தெரியாமல் கண்காணாத இடத்துக்கு போயிட்டா. நானும் அவளை தேடாத இடமில்லை, தேடாத ஊர் இல்லை. ரொம்ப நாள் கழித்து அவள் ஒரு அநாத ஆசிரமத்தில் இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்கே போய் பார்க்கும்பொழுது அங்கே ஒன்றை மட்டும் கொடுத்தாங்க. உன்னை பெற்று போட்டுட்டு அந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அங்கே உள்ளவங்களாம் சொன்னாங்க. உன்னை என் கையில் கொடுத்துட்டு இன்னொரு கையில் உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை மட்டும்தான் கையில் கொடுத்தாங்க. அந்த மகராட்சிக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். எந்த தண்டனையும் செய்யாமல் எங்களுடைய காதலுக்காக பிறந்த உன்னை தண்டிக்கிறதுல எந்த விதத்தில் நியாயமாகும்? அதான் உன்னை நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்துட்டம்மா அப்படின்னு சொல்கிறாரு கோகுலகிருஷ்ணன். இதையெல்லாம் ஜன்னல் வழியாக மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்த கோகுலகிருஷ்ணன் மனைவிக்கும் அவரோட மகள் பிரீத்திக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அடுத்த அஞ்சாவது நாளில் கோகுலகிருஷ்ணனோட பொண்ணு பிரீத்தியை பெண் பார்க்க ஒரு பணக்கார வீட்டு குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. மாப்பிள்ளை ரொம்ப லட்சணமாக ஹீரோ போல இருக்காரு. அடுத்ததாக கல்யாண பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நமஸ்காரம் வாங்கிக்கோன்னு சொல்லி ஐயர் சொல்கிறாரு. கோகுலகிருஷ்ணனோட மனைவி கல்யாண பொண்ணை அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. கல்யாண பொண்ணை பார்த்த கோகுலகிருஷ்ணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குங்க. அதே டைம் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அங்கே கல்யாண பொண்ணு கோலத்தில் வந்திருக்கிறது அந்த வேலைக்கார பொண்ணு இந்துமதி. உடனே கோகுலகிருஷ்ணன் எழுந்து போயிட்டு தன்னுடைய மனைவிக்கிட்ட, என்னம்மா இதெல்லாம், இது எப்படி நடந்துச்சு, எனக்கே ஒன்றும் புரியலே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக குழப்பமாக கேட்குறாரு. எல்லாம் எனக்கு தெரியுங்க, நீங்களும் இந்துமதியும் அன்னைக்கு ரூமுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்ததை நானும் பிரீத்தியும் கேட்டுட்டோம். என்னோடய அக்கா செல்வி ரொம்ப நல்லவ, அவளை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டா. ஆனால் அவள் கல்யாணம் ஆகாமலேயே கர்ப்பமாயிட்டான்னு சொல்லி எங்கள் சொந்த பந்தம் அப்பா எல்லாருமே அவளை அவமானப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆனால் என் மேலே பாசமாக இருந்த என் அக்கா நான் கேட்டால் சொல்லுவான்னு நினச்சி அவள்கிட்ட எவ்வளோ கேட்டு பார்த்தேன். ஆனால் அவள் கடைசி வரைக்கும் தன்னுடைய கர்ப்பத்துக்கு காரணமான ஆளை யாருன்னு சொல்லி காட்டி கொடுக்கவே இல்லை. உடனே என்னுடைய சொந்த பந்தம் எல்லாருமே நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது புத்தியை காட்டதானே செய்யுன்னு சொல்லி என் அப்பா மனசையும் மாற்றி எங்கள் அக்காவை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. அவள் எங்கே இருக்கான்னு தெரியாமல் நானும் தேடி தேடி அலைஞ்சு பார்த்தேன், கடைசி வரைக்கும் அவளை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அன்னைக்கு நீங்கள் இந்துமதி கிட்ட சொல்லும்போது தான் எனக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்காவை நினச்சி கண்கலங்கிறா கோகுலகிருஷ்ணோட மனைவி கோகிலா. கோகுலகிருஷ்ணனும் தன்னுடைய மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாருங்க. சரி விடுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை அப்படி பண்ண வச்சிருச்சு. என்ன ஒன்று, நமக்கு கல்யாணம் பண்ண உடனேயே இந்த விஷயத்தை நீ சொல்லியிருந்தீங்கன்னா என் அக்கா மகள் இந்துமதியை தூக்கிட்டு வந்து ராணி மாதிரி வளர்த்துருப்பேன், அவளை அநாத ஆசிரமத்தில் வளர்க்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை உச்சி முகர்ந்து முத்தம் கொடுக்கறத பார்க்குறத அந்த கோகுலகிருஷ்ணன் ஆனந்தமாக கண் கலங்குறாரு. என்னதான் இருந்தாலும் பிரீத்திக்கு முன்னால் பிறந்த என் அக்கா மகள் இந்துமதிக்கு தான் நான் முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா இந்துமதி என் அக்கா மகள் இல்லை, என்னுடைய மூத்த மகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோகுலகிருஷ்ணனோட மனைவியும்
அவரோட மகள் பிரீத்தியும் இந்துமதிய மனப்பெண்ண அலங்கரிச்சு மாப்பிள்ளைய பார்க்க கூட்டிட்டு போறாங்க. இந்த செய்தியை பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு கூட வர பெல் சிம்பல கிளிக் பண்ணிக்கங்க. அதுல ஆல்ங்கிற பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும்